இந்த வீடியோ காணும் அனைத்து நவீன தமிழன் மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒப்புமை அறியும் திறன் அனாலிசிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்காலஜியில் ஒரு டாப்பிக்கை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வீடியோவில் சைக்காலஜியில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம இன்றைக்கி சைக்காலஜி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுவீராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை வந்து சாரும். ஸோ முதல்ல ஒப்புமை அறியும் திறன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்துக்கு இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றது தான் கேள்வி. அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பயன்படுத்தி அதே தொடர்பை தூக்கி இந்த இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மிரர் மாதிரி இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இங்கே ஏரோ மார்க் இருக்கிற இடத்துல இந்த ஏரோ மார்க் பதிலாக இந்த ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. நாமளும் அதே மாதிரி இந்த இடத்துடைய மிரர் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ அதோடைய மிரர் வந்து ஒரு தோராயமாக இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஓகேங்களா? இந்த ஷேப்பில் நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் அப்படின்னும் போது எப்படி வரும்? ஸோ மேலே, ஓகேங்களா? ஸோ ஒரு தோராயமாக இப்படி வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து மேலே இருக்கணும், இந்த ஷேப் வந்து இப்படி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கடுத்தது இந்த ஏரோ மார்க்கோடைய இது வந்து இங்கே வரும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஏரோ மார்க் இந்த மாதிரி பிறை மாதிரி வரைஞ்சிருக்கிறதுனால, இங்கே பிறை மாதிரி இருக்கிறதுனால நம்ம இங்கே ஏரோ மார்க் வரைஞ்சிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஷேப் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, இது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி தான் இருக்குது. பிறை வந்து மேலே இருக்குது, பிறைக்கு பதிலாக ஏரோ மார்க் மேலே இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டு தான் இதே ஒன்று ஆன்சர். இது மேலே இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஆன்சர் ஏ தான் நமக்கான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய மிரர் தான் இது. ஏரோ மார்க் இருக்கிறதுக்குலாம் ப்ரை இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த சைடு நம்ம வரையும் போது இதோடய மிரராக வரையும் போது எப்படி வரையும் பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே இது மிரர் ரிஃப்ளெக்ட் ஆகும், இப்படி வந்துட்டு இப்படி வரும். இந்த இடத்துல இது மேலே வரும். இங்கே வந்து ப்ரை இருக்கிறதுனால இங்கே ஏரோ மார்க் வரும். மேலே ஏரோ மார்க் இருக்கிற மாதிரி இது மட்டும்தான் இருக்குது. அதனால் ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது குவஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்குறோம். இந்த முக்கோணம் மேலே இருக்குது, கீழே முக்கோணம் கீழே இருக்குது, மேலே இருக்குது கீழே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு எலிப்ஸுன்னு சொல்லக்கூடிய நீள்வட்டம் இருக்குது. அந்த நீள்வட்டம் இந்த கீழே இருக்க லைன் கூட அப்படியே வந்திருக்கு. அந்த இடத்துல மேலே மட்டும் ஷேடோ பண்ணியிருக்காங்க. இது கீழே, இது மேலே. ஸோ அப்போ இங்கே இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மாற்றி. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்குது, நம்ம அதை அப்படியே மாற்றி வரைஞ்சிக்குவோம். கீழே இருக்கிற முக்கோணத்தை மேலே கொண்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள், எல்லாமே இது மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துக்கிறது இந்த கீழே இருக்கிற லைன் கூட வரைஞ்சிட்டு, ஓகேங்களா? அதுக்கு இந்த கீழே இந்த லைனை ஒட்டணத்துக்கு ஷேடோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு வட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த வட்டம் வந்து எங்கே வருதுன்னு பாருங்கள், கீழே. ஓகேங்களா? கரெக்டாக இந்த இடத்துல ஓட்டன் ஆப்பில். இப்போ நமக்கு கீழே, ஓகேங்களா, கீழே தான் ஷோடோ பண்ணணும். அப்போ ரெண்டாக பிரிச்சுட்டு கீழே வந்து நான் ஷோடோ பண்ணிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், கீழே வந்து ரெண்டு இருக்குது. ஆனால் கீழே தான் ஷோடோ பண்ணணும், மேலே ஒயிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கீழே தான் ஷோடோ பண்ணியிருக்கு, மேலே ஒயிட்டாக இருக்குன்றதுனால ஆப்ஷன் சி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் கேளுங்க, திரும்பி திரும்பி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். க்வெஸ்சன் நம்பர் 3 வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு க்வெஸ்சன் நம்பர் 3க்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். க்வெஸ்சன் நம்பர் 4, க்வெஸ்சன் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா, க்வெஸ்சன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு இதுக்கு என்ன தொடர்புன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து மிரர் பண்ணியிருக்காங்க, இதை மிரர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டும் இந்த டாக்டர் பண்ணியிருக்கிறத நமக்கு வந்து வெறும் டாக்டர் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதோடைய மிரர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முக்கோணம் முட்டம் வந்துடும், அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பு, இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வரும், இந்த இடத்துல டாக்டர் லைன் இல்லாமல். ஓகேங்களா? இப்படி இப்போ இந்த மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் பாருங்கள், சர்க்கிள். சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, ரெண்டு இருக்குது. இங்கே டாக்டர் பண்ணக்கூடாது, இங்கே டாக்டர் பண்ணுங்க. சிடி தான் ஆப்ஷன், ஆனால் இங்கே டார்க் பண்ணாமல் இருக்கும். அதனால் சி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து இப்படி இருக்குது, இது அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்படியே கனெக்ட் பண்ணாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ வந்து எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க, இப்போ வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே கொஞ்சம் பண்ணி இதை டார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வட்டம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் இது வந்ததுன்னா இப்படி வரும், இதில் கட் அவுட் பண்ணி இந்த இடத்துல டார்க் மாதிரி வரும்.
ஓகேங்க, இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அப்போ இது ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள், ஆப்ஷன் என்ன இருக்குது, இது மட்டும்தான் அதே மாதிரி ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ். ஸோ க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ இது இந்த இருக்கு, இது வந்து 90 டிகிரியில் இருக்குது. ஓகேங்களா, இது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், இதுக்கு மிரர் எடுத்து ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இது 90 டிகிரியில் இருக்கு இல்லையா, அப்போ வந்து 90 டிகிரியிலேருந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படி இருக்குது, இது 90 டிகிரி, இது 0 டிகிரி, இது வந்து இப்படி திருப்பி இருக்காங்க. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சால் தெரியும், இது வந்து 90 டிகிரி, இது வந்து 0 டிகிரியில் திருப்பி இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து 180 டிகிரியில் இருக்குது, 180 டிகிரியில் இருக்குது, இப்படி இருக்குது சரிங்களா, ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க, சப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 180ன்றதுனால திருப்பும் போது 90 டிகிரி வரும், இந்த சைடு வரும், ஸோ அப்படி கிட்டத்தட்ட இப்படி வந்துடும். ஓகேங்களா, அப்படியே இப்படி திருப்பி இருக்கும். ஸோ அது மாதிரி மேலே பார்த்த மாதிரி இருக்குது, மேலே பார்த்த மாதிரி இது ரெண்டு தான் இருக்குது. ஓகே, இந்த சைடு ஃபர்ஸ்ட் லைனு, இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது, இந்த லைனு, இந்த ஆப்ஷன் ஏ, சிக்ஸுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ அதுக்கு அடுத்தது செவன்த் க்வெஸ்சன். செவன்த் க்வெஸ்சனில் என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ரெண்டு ரெக்டாங்குலர் இருக்குது. ஓகேவா, அந்த ரெக்டாங்குலர் ரெண்டு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டர் வந்து ஒரு பார்டர், ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்தது ஓகேங்களா, இதுதான் பாக்ஸு, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு கணக்கு. இது ஒரு ரெக்டாங்குலர், ரெக்டாங்குலருக்குள்ளே டைமென்ஷன் இருக்குது, கொஞ்சம் டைமண்ட் ஷேப் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, டைமண்டுக்குள்ளே ரெக்டாங்குலர் கொண்டு வந்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த ஷேப் பாருங்கள், ஒரு ப்ரை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே இந்த டைரெக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன, இந்த டைரெக்ஷன் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ப்ரை மாதிரி இப்படி வரணும். ஓகேங்களா, அப்போ இந்த ஷேப்பில் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி தான் இருக்குது. இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன், புரியலான்னா தயவு செஞ்சு நோட் என் பொறுமையாக வச்சு பாருங்கள். க்வெஸ்சன் நம்பர் எயிட்டு. ஸோ க்வெஸ்சன் நம்பர் எயிட் பாருங்கள், சேம் அதே தான். இப்போ வந்து நமக்கு வந்து இப்படி இருக்குது, 90 டிகிரியில் இருக்கிறது வந்து 0 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ஓகேங்களா, இது வந்து 90, இது ஒரு 45 வச்சுக்கோங்களேன். அப்போது கிட்டத்தட்ட நம்ம இது வந்து இது இதே மாதிரி நம்ம இந்த சைடு ரொட்டேட் போடணும். ஓகேங்களா, 90 டிகிரினா அப்போ இப்படி வரும், ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி 180ன்றதை நம்ம 90 டிகிரி பண்ணணும் என்ன பார்த்தோம், அதே மாதிரி இங்கே இருக்கிறத இப்போ இந்த டைரெக்ஷனில் வர மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்போ வந்து க்வெஸ்சன் ஏ மட்டும் பாருங்கள், ஆப்ஷன் ஏ மட்டும் அதே மாதிரி இருக்குது, இந்த ஷேப் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது நைன்த் க்வெஸ்சன். ஸோ நைன்த் க்வெஸ்சன் பாருங்கள், நைன்த்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ்க்குள்ளே மேலே ஒரு ரெக்டாங்குலர், ஒரு முக்கோணம், ஒரு பெருக்கல் குறி இருந்தது, அப்படியே திருப்பி மேலே முக்கோணம். ஓகேங்களா, இந்த பெருக்கல் குறி மேலே போட்டாங்க, நடுமையத்தில் இருந்த முக்கோணம் இங்கே மேலே இருந்தது கீழே வந்துருச்சு. ஸோ அதே தான் இங்கே, இங்கே ஒரு கூட்டல், இங்கே ஒரு கூட்டல், இங்கே ஒரு கூட்டல், இங்கே வந்து ஒரு வட்டம். ஓகேங்களா, இப்போ கீழே இருந்தது மேலே போயிடுச்சு, இங்கே வந்து வட்டம் தான் இருந்துச்சு இல்லையா, அதனால் வட்டத்தை மேலே போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டும் ஒரே ஷேப் பண்ணுறதுனால நீங்கள் குழம்பு தேவையில்லை, மேலே வட்டம் இருந்து கீழே இது மாதிரி இருக்குது, எல்லா ஷேப்புமே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து வகுத்தல் நினைக்கிறேன், இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து வகுத்தல் குறி, இங்கே இருக்கிறது வகுத்தல் குறி சரியாக தெரியல. ஸோ அப்போ வகுத்தல் குறி வந்து மேலே இருந்தால் நடுமைய வகுத்தல் வரும். ஸோ அது மாதிரி பாருங்கள், மேலே வட்டம், மேலே வட்டம் வச்சு இது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் அதுக்கு. ஓகேங்களா, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும்னு இல்லை, உங்களை கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். ஸோ டென்த் க்வெஸ்சன் பாருங்கள், சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ இது வந்து சும்மா பார்டரு, ஓகே ஓகேங்களா, இது வந்து ஒரு பாக்ஸு, ஓகேங்களா, இது கட்டம். ஸோ அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முக்கோணத்துக்குள்ளே ஒரு செவ்வகம் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க, அடுத்தது செவ்வகத்துக்குள்ளே முக்கோணம் வர மாதிரி போட்டாங்க, சேம் அதே தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது மாதிரி ஒரு எக்ஸ் பெண்டகன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பெண்டகன் வந்துச்சுன்னா அது தான். இப்போ பாக்ஸ்க்குள்ளே பெண்டகன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், பாக்ஸ்க்குள்ளே பெண்டகன் எங்கே ஒன்று இருக்குது. ஸோ அது மட்டும்தான் இருக்குது, ஆமாம், அது எங்கே இருக்குது மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஸோ பெண்டகன் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, முக்கோணத்துக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் இதில் இன்னொரு நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கோணம் வந்து மிரராக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இதுவும் இதுவும் இருக்குது, இது மேலே கீழே இருக்கிறதுனால திரும்பி கவனிக்கணும். ஸோ பாருங்கள், முக்கோணம் வந்து தலைகீழே இருக்குது, இங்கே மேலே கூப்பிட்ருக்கான், மாற்றிருக்கான். ஸோ ஒரு சின்ன கவனிக்கிறது தான், நம்ம ஏ அடிச்சிருக்கோம், இது மாதிரி இருக்குது. அப்போது வெளியில் போட்டுருணும், ஆனால் பெண்டகன் அந்த ஷேப்லேயே போடாமல் மாற்றி போடணும். அப்போ இப்படி வந்துடும், நான் ஒரு மாதிரி ஆப்ஷனில் வந்து நமக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், அதை பார்த்துட்டு சொல்லிக்கோங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆப்ஷன் இது தான், மாற்றிருக்கு, இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஒரு டைம்ஸ் எடுத்துக்கிட்டே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டார்டிங்கில் டைம் எடுத்து போடுங்க, போக போக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி 4 லைன் கொடுத்துருக்கான், இங்கே வந்து ஒரு வட்டன் டார்க் பண்ணி கொடுத்துருக்கான், இங்கே வந்து ஒரு செவ்வகத்தை டார்க் பண்ணி கொடுத்துருக்கான்.
அப்படியே மிரர் எடுத்துருக்கான் ஓகேங்களா, அப்படியே மிரர் எடுத்துட்டு அப்படியே போட்டிருக்கான் ஒன்றுமே இல்லை சரியா. அப்போ அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வட்டம் ரெண்டு லைனு இந்த சைடு ரெண்டு லைனு, ஸோ இந்த இடத்துல ஒரு வட்டம் டார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒரு செவ்வகம். அப்போ இதை அப்படியே மிரர் எடுத்தோம்னா இந்த இடத்துல செவ்வகம் வரணும் ஓகேங்களா, அதே தான் வட்டம் தான் ஸோ ரெண்டு லைனு இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா. அப்போ இங்கே இந்த இடத்துல செவ்வகம் வரணும், இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் லைன் அதே மாதிரி ஃபஸ்ட் லைன் விட்டு இந்த இடத்துல செகண்ட் லைன் வரும், மிரர் எடுக்கும்போது அப்படி தானே வரும், இதோடய இதுக்கு வரும், இது வந்து இந்த சைடு மாறி வரும். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா ஆப்ஷன், ஸோ ஆப்ஷனே வைக்கல, இதுதான் அதுக்கான ஆப்ஷன் ஓகேங்களா, அதில் ஆப்ஷன் செட் பண்ண விட்டுட்ருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது டுவெல்த்து கொஷின். ஸோ டுவெல்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்தபடியாக டுவெல்த்து கொஷின். ஸோ டுவெல்த்து கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு வட்டம், ஸோ அதே மாதிரி ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க, ஸோ இதில் இந்த போர்ஷன் மட்டும் டார்க் பண்ணியிருக்காங்க கரெக்டாக வந்து 180 டிகிரிக்கும் 270 டிகிரிக்கும் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டிகிரி தெரியணுன்னா பார்த்துக்கோங்க, இது 0 டிகிரி, இது 90, 180, 270, இங்கே 360 இருக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ உங்கள் ஒரு பாக்ஸு ஓகேங்களா, இந்த பாக்ஸில் கரெக்டாக இப்படி நம்ம பிரிக்கும் போது இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, அப்போ இங்கே எப்படி 180 to 270 அடித்தாங்களோ அதே மாதிரி 180 to 270 எடுத்து இந்த இடம் டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் நமக்கான ஆப்ஷன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான், நீங்கள் சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒரு ஸ்கொயர் ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அது வந்து இங்கே ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன வரும்னு பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு இதுக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 மொத்தம் 4 பக்கம் இருக்குது, இதில் 3 பக்கம் இருக்குது. ஒரு ஒரு பக்கத்தை எடுத்துட்டோம்னா இது மாதிரி வரும், இங்கே எத்தனை பக்கம், 1, 2, 3, 4, 5 அஞ்சு பக்கம் இருக்குது. அப்போ 5 பக்கம் எடுத்துகிட்டு மீதி 4 பக்கம் வர மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 6 பக்கம், 5 பக்கம், 3 பக்கம், இது மட்டும்தான் 4 பக்கம். ஸோ அதனால் அதை நீங்கள் எடுத்துக்கணும், கொஞ்சம் லைட்டாக யோசிக்கணும் ஓகேங்களா. அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 14. ஸோ 14 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சின்னதாக இருக்குது, இப்படி பண்ணிவிட்டு இந்த இடத்துல டார்க்காக இருக்குது. ஸோ அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து அப்படியே மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து வாட்டர் ஈவி இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாட்டர் இமேஜ். ஸோ வாட்டர் இமேஜ் கிட்டத்தட்ட வாட்டர் இமேஜ் இப்படி தான் இருக்கும், கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே அப்படின்ற மாதிரி உயும். ஸோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்க, ஒரு ஒரு பின் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அப்படியே வாட்டர் இமேஜ் பார்த்திங்கன்னா இங்கே வரும், அப்படியே இப்படி வரும். ஸோ அதுக்கு அடுத்தது ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி எங்கே இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி மேலே பாக்ஸும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான். ஸோ அதுக்கு அடுத்தது இதோட டிட்டோ மிரர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி. ஸோ இதோட டிட்டோ மேலே 3, மேலே பக்கம் 3, இது ஆப்ஷன் சி, 14 ஆப்ஷன் சி ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து கொஷின் நம்பர் 15. ஸோ 15 பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, பா மாதிரி போட்டு இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஷேப் போட்டுருக்காங்க. இது எப்படி மாறுதுங்கன்னா அதே தான் முன்ன பார்த்த மாதிரியே தான், ஆங்கிள் வச்சுக்குவோம், 0, 90, 180, 270 டிகிரி இருக்குது சரியா. இப்போ வந்து இந்த ஆங்கிள் வந்து மேலே வந்து பார்த்துக்கோங்க இப்படி இருக்குது, இது வந்து நம்ம அப்படியே திருப்பிடும், இது வந்து இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 90 டிகிரிக்கு மாறும்போது தான் இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. இதுக்கு இதுக்கான தொடர்பு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 90 டிகிரி மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு இங்கே ஏரோ மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஏரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 90 டிகிரி வச்சுக்கோங்க, இது அப்படியே வந்து அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா ஓகேங்களா, பாஷே அப்படியே அப்படியே இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, அதை அப்படியே இப்படி திருப்புறீங்க அப்படின்னா ஏரோ மார்க் இந்த சைடு வரும், அப்போ இங்கே ஏரோ மார்க், அப்போ இது அப்படியே ஆப்போசிட் இங்கே ஏரோ மார்க், இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ பார்க்கும் போதே தெரியுது, ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து 16th கொஷின் பாருங்கள். ஸோ 16th கொஷின் உங்களுக்கு ஈஸியான கொஷின் தான். ஸோ ரெண்டு அரைவட்டம் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு அரைவட்டம், கீழே ஒரு அரைவட்டம், மேலே வந்து டாட்டர் லைனு, கீழே வந்து டார்க். ஒன்றுமே பண்ணல, ரெண்டுமே சேர்த்துட்டானுங்க, சேர்த்துட்டு டாட்டர் அந்த டாட் பண்ணதை விட்டுட்டு அப்படியே டார்க் மட்டும் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான கொஷின் தான், இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கான், ஸோ இங்கே வந்து நான் டார்க் பண்ணியிருக்கான். இப்போ அடுத்து நம்ம ரெண்டுமே சேர்த்துட்டு அது மாதிரி வந்துடும், கீழே மட்டும் டார்க் பண்ணி மேலே ஓப்பனாக விட்டுருணும், கீழே டார்க் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம், கீழேன்றது ஆப்ஷன் பி. ஸோ 17th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரொட்டேட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு இப்படி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோ, இது இது வந்து 90 டிகிரி, இது 0 டிகிரி, இது 180 டிகிரின்னு இருக்கும், இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு 45 டிகிரி மட்டும் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க
45 degrees ரொட்டேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே வந்துடும், இது வந்துடும். உங்களுக்கு டிகிரி புரிஞ்சதுனா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ நான் இதை சொல்கிற பாருங்க, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதுவும் அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்படி ஆகும், இப்போ கரெக்டாக 14:19 கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்களா, அப்போ அடுத்ததில் எப்படி வரும்னா இப்படி கிராஸாக வந்து மேலே வரும். ஏன்னா 90 degrees நம்ம இப்படி கன்சிடர் பண்ணோம்னா இதுதான் அங்கே தான் நான் இங்கே தான் அவங்க நவுத்துனாங்க கரெக்டாக 45 degrees, அதே மாதிரி இங்கே நம்ம 45 degrees. அப்போ இந்த கிராஸில் மேலே வந்து டாட் இருக்கும். இந்த கிராஸில் மேலேனா கிட்டத்தட்ட பாருங்கள் கிராஸ் இது மட்டும் இது ரெண்டு தான் இருக்குது. இங்கே வந்து இந்த சின்ன புள்ளி இருக்குது, இங்கே இது கிடையாது. அப்போ இது ரிஜெக்டட். அப்போ இதுதான் ஆப்ஷன் சி தான், 17 ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து 18th க்வெஸ்சன் பாருங்கள், சேம் அதே தான். ஸோ வந்து ஒரு வட்டம் இருக்குது, வட்டத்தை நம்ம இப்படி பிரிக்கும் போது 0 degree 0 degree 90 degree 180 degree 270 degree 92 180 degree வந்து கொடுத்துருக்காங்க. அதனால 92 180 degree நான் டார்க் பண்ணிக்கிறேன். அடுத்த டைம் அது வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன், அதே மாதிரி ஒரு வட்டம் திரும்பி வந்து 0 90 180 270. இப்போ இந்த 272 இந்த இடத்துல வட்டம் வந்துருச்சு, ஆனால் டார்க் பண்ணலை, ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி இந்த காம்பினேஷன் பாருங்கள், ஒரு பாக்ஸு பாக்ஸை நம்ம பண்ணும்போது 0 to 90 degrees பண்ணியிருக்காங்க. அடுத்த டைம் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி தான் பாக்ஸ் போட்டுக்கோங்க, இதில் 0 இது 90 180 270. அப்போ இந்த இடம் வந்து பாக்ஸ் மட்டும் வரும். அப்போ எப்படி வரும் பாக்ஸு, இது மாதிரி வரும், ஓகேங்களா. ஆனால் ஷேடோ பண்ணாமல் வரும். அப்போ இது மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதில் இங்கே மட்டும்தான் வருது ஆப்ஷன் பி, 18 ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து 19th க்வெஸ்சனு. ஸோ 19th க்வெஸ்சன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஸோ அதை போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு கோடு வச்சுருக்காங்க, இங்கே ஒரு கோடு வச்சுருக்காங்க, மேலே போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது எப்படி வாட்டர் வியூ, வாட்டர் வியூ தண்ணி வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தலைகீழே மாறும். இப்போ தலைகீழே மாறும்போது மேலே இருக்கிறது கீழே வந்துடும், ஓகேவா. லெஃப்டில் இருக்கிறது ரைட்டில் வந்துடும், ரைட்டில் இருக்கிறது லெஃப்டில் வந்துடும், அந்த மாதிரி, ஓகேவா, அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இங்கே ரெண்டு இங்கே ஒரு லைன் மேலே ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மிரர் வியூ பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க, மேலே முக்கோணம் அந்த டாட் அப்படியே வந்துடணும். இப்போ கீழே டாட் இருக்குது, கீழே டாட் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள், இது மட்டும்தான், அதுவே உங்களுக்கு போதும். இருந்தாலும் இங்கே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, டி தான் ஆப்ஷன், 19 டி தான் ஆப்ஷன். ஸோ அதுக்கு சரி, இது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க், சரியா, இது வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது 23rd க்வெஸ்சனு. ஸோ 23rd க்வெஸ்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, ஓகேங்களா. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக மாற்றிடுறாங்க. அப்போ இ வந்து எப்படி இருக்குது, இ வந்து 0 degrees இருக்குது, அதை வந்து அப்படி திருப்பி 90 degrees மாற்றிடுறாங்க, சரியா, 0 degrees 90 degrees. அப்போ அடுத்தது இந்த ஷேப்பு, இது எங்கே இருக்குது, என்ன பக்கம் இருக்குது, 270 degrees இருக்குது. இப்போ 0 to 90 மாற்றிருக்காங்க. அப்போ 0 to 90, ஸோ கிட்டத்தட்ட இந்த சைடு மாறும். அப்போ இந்த சைடு வந்து பெண்ட் அடிக்கும், இந்த சைடு பெண்ட். இப்போ இந்த சைடு பெண்ட்னா இது ரெண்டு ஒன்று ஃபுல்லாக இருக்குன்றதுனால இது ஃபுல்லாக இருக்கு ஆப்ஷன் சி. இந்த கொஷினும் இந்த கொஷினும் பாருங்கள், இது ரெண்டும் பண்ணும், மொத்தமாக 3 கொஷினு. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.